தமிழ் மதுரை சாலையிலே தாவி ஓடும் காளைகளே, விருதுநகர் மாரியம்மன் கோயில் நோக்கி செல்லுங்களே, பராசக்தி மாரியம்மன் அருளை வேண்டியே பக்தி செய்து பயன் பெறுவோம் நம்ம வாழ்விலே. விருதுநகர் மாரியம்மனை பற்றி நான் இப்பொழுது பேச வந்துள்ளேன். நான் விருதுநகரில் பிறந்ததற்கே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். விருதுநகர் மாரியம்மா என்றால் உலகம் முழுதும் தெரியும். ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த பராசக்தி அவள். எந்த ஊரில் இருந்தாலும் அவங்க பங்குனி மாதம் முதல் ஞாயிறு சாட்டுவாங்க. சாட்டின உடனே எல்லாரும் அங்கங்கே இருந்து விரதம் இருந்துருவாங்க. 21 நாள் விரதம், 21வது நாள் ஞாயிற்றுக்கிழமை அவளோட பொங்கல், அவளோட பிறந்த நாள். பொங்கல் முடிஞ்சு அன்னைக்கு ராத்திரி வந்து அவளுக்கு வந்து ஆக்கி வைப்பாங்க. எல்லாருமே அவரோட வீட்டில் ஆக்கி வைப்பாங்க, கோயிலையும் சாமிக்குன்னு ஆக்கி வைப்பாங்க. அந்த படையல் போட்டு 8 மணிக்கு அடுப்பு பூஜை போட்டு முடித்து சட்டியெல்லாம் வர ஆரம்பிக்கும். திங்கக்கிழமை சட்டி, செவ்வாய்க்கிழமை தேரோட்டம். தேரோட்டம் தினம் தினம் கொடியேற்றம், கொடியேற்றத்துலேருந்து தினம் தினம் மண்டாப்படி இருக்கும். பூப்பந்தல் அலங்காரம் நம்ம ஊர் மாரியம்மா மகிமையை வந்து எடுத்து சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளவு மகிமை இருக்கு. நான் என்னோட வாழ்நாளில் என்னோட அனுபவத்தில் நிறைய அனுபவம் கண்டிருக்கேன். 21 நாளும் அவ்வளோ பேர் வீட்லேயும் சட்டி எடுக்கிறாங்களோ, நேர்த்தி கடன் போடுறாங்களோ போடலையோ, நம்ம அம்மாவுக்கு விரதம் இருப்போம் அப்படின்னு சொல்லி 21 நாளும் அவ்வளோ பேர் ஆம்பளை பொம்பளை எல்லாரும் சின்ன பிள்ளைங்க எல்லாருமே விரதம் இருப்பாங்க. தினமும் கோயிலுக்கு வருவாங்க. காலையில் வந்து தண்ணி ஊற்றுவாங்க சாமிக்கு. தண்ணி ஊற்றி 108 சுத்தம், 21 சுத்தம், 3 சுத்தம், 11 சுத்தம் தினமும் சாமியை வந்து சுற்றிக்கிட்டு போயிடுவாங்க. காலையில் ஒருக்க சாயங்காலம் ஒருக்க அம்மா சாயங்காலம் அலங்காரமாக இருப்பாள். காலையில் அவளோட அபிஷேகம் பார்க்கணும். உருண்டு கொடுக்குற கூட்டம் எக்கச்சக்கம். காலையில் 4 மணிக்கு கோயிலில் வந்து பாருங்க, அவ்வளோ பேரும் அணியாரம் வந்து ஜென்ஸை வந்து உள்ளே விட மாட்டாங்க. 6 மணிக்கு மேலே தான் ஆம்பளையால் உள்ளே விடுவாங்க. ஃபுல்லாக அடுத்தடுத்து ஒரு ஆள் உருண்டு கொடுத்தா தான் அடுத்த ஆள் உருண்டு கொடுக்குற மாதிரி அவளோட மகிமை. அவள் வந்து எதை கேட்டாலும் கொடுப்பாள். 1000 கண்ணுடையாள். நம்ம 1000 வரம் கேட்டாலும், 1000 கோரிக்கை வச்சாலும் அவ்வளவுமே நிறைவேற்றுவாள். ஆனால் ஒன்று, அவள் வந்து நம்ம போட்ட நேர்த்தி கடனை மறந்தோம்னா யார் மூலமாவது வந்து ஞாபகப்படுத்தி அந்த நேர்த்தி கடனை வாங்கிடுவான். கொடியேற்றம் ஆரம்பித்த உடனே ஊரே களைகட்டிடும். வெளியூர்லேருந்து அவ்வளோ பேர் வருவாங்க, எல்லாரும் உபசரிப்பாங்க. தண்ணி பந்தல் எல்லாம் வரிசையாக அவள் தாகத்துக்கு இது சட்டி எடுக்கிறவங்களுக்கு எண்ணெய் ஊற்றுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க. எல்லாம் அந்த 21 சட்டி, 51 சட்டி, 101 சட்டி ரதம் இழுக்கிறது, 2 கையிலையும் சட்டி ஏந்தி வர்றது. இந்த வெயிலில் செருப்பு போடாமல் தான் எல்லோரும் விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த 21 நாளும் யாருக்குமே பசிங்கிறத வந்து கொடுக்க மாட்டாள். அவளோட கருணை அதுதான். 21 நாள் விரதம் முடிஞ்சு ஆட்டி வச்சு அடுத்த நாள் எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக பசி, எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 50 வருஷமாக நான் வந்து விரதம் இருக்கேன். விரதம் இருக்கு சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு மாரியாத்தான் பிடிக்கும். ஃபுல்லாக வருவேன், விரதம் இருக்கேன், எல்லாம் செய்வேன். 21 நாள் பசிங்கிறத இராது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முதல் தடவை சின்ன பிள்ளையாக இருக்கிறதுல 3 தடவை இலையை போட்டு சாப்பிட்டேன். அதுக்கு பிறகு 1 தடவை மட்டும் இலையை போட்டு சாப்பிட்டேன். இப்போ ஒரு 20 வருஷமாக வெறும் ஜூஸு தண்ணி இந்த மாதிரி குடிச்சுதான் இருக்கேன். ஆனால் நம்மளால் இருக்க முடியுது. ஏன்னா அவளோட செயல், அவள் வந்து அதை வந்து நம்மளை நமக்கு உள்ள அவள் வந்து இருக்கா. எல்லா மக்கள் நம்ம ஏதாவது ஒரு கேள்வியோட மனசு அலபாயறதோடு வந்தால், கோயிலுக்குள்ளே வந்தால் யாராவது ஒரு ஆள் அதுக்கு பதில் வந்து வேற யார் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து அதில் வந்து பதில் கிடைக்கும். மாரியாத்தா வேலுந்தா வந்து இவளோட அக்கா, அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்ததே மண்டாப்படி எல்லாரும் வருவாங்க. அக்கா வந்து கோபக்காரி, அவளுக்குமே சட்டி எடுக்க எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாம் துர்க்கைக்கு பாடி 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 அவளை சாந்தப்படுத்தி அவளுக்கும் இப்போ மாரியாத்தா இதில் பாதி சட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இதில் வந்து சட்டி அன்னைக்கு எல்லாரும் அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்துலேருந்து சட்டி எடுத்துருவாங்க, உள்ளூர் சட்டி எல்லாம். வெளியூர் சட்டி வந்து திங்கக்கிழமை. ஆனால் எல்லாருமே நான் பார்க்கணும்னு சொல்கிறேன், அதுக்காகவே நான் இந்த இது சொல்கிறேன். திங்கக்கிழமை முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை விடிக்காலம் 1-2 மணிக்கு எல்லோரும் இங்கே வந்துடுங்க. வந்து ஒரு ஊர் சட்டி வருது, அது எந்த ஊர் என்னெல்லாம் தெரியாது, அருமையாக இருக்குது. அந்த ஊர்லேருந்து ஒருத்தவங்க உருண்டு கொடுத்துக்கிட்டே வர்றாங்க, வந்து இது பண்ணுறாங்க. மேலக்காரங்க எல்லாருமே வந்து ஒரு 20 நிமிஷம் இங்கே உள்ள மாரியாத்தாக்கு வந்து மேலே அடிக்கிறாங்க.
மேலே அடித்து அவளுக்கு மயிலுக்கிறாங்க. ஒவ்வொரு செட்டு செட்டாக வர்றாங்க. அது பிறகு ஒருத்தர் வந்து காலில் சலங்கை கட்டி ஐயா மட்டும் வந்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ மகனும் வர்றாரு, கையில் சட்டி ஏந்தி உருண்டு கொடுக்குறாரு. அதை வந்து நீங்கள் யோசித்து பாருங்கள், கையில் சட்டி வச்சு உருண்டு மூணு தடவை உருண்டு கொடுக்குறாருன்னா அது எப்படி? ஐயாவும் மகனும் அந்த இது வந்து இது பண்ணுறாங்க. இது வந்து திங்கக்கிழமை முடிஞ்சு சட்டி முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை விடிய காலம் அது வந்து நடக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கூட்டமும் இல்லை, ரொம்ப அருமையாக இருக்குது. வெங்கல சட்டி எடுக்கிறாங்க, வெங்கலத்தின்னா வெங்கலத்தை தூக்குனாலே நமக்கு சுடுவோம். ஒரு ஊர்லேருந்து வர்றவங்க வெங்கல சட்டி ஃபுல்லாக எலுமிச்சம்பளம் தொங்க விட்டு 21 சட்டி. நான் வந்து சொல்கிறேன் இல்லை, நான் இப்போ 2 வருஷமாக தான் அதை பார்த்துருக்கேன். அதனால் நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன், இதை நீங்கள் வந்து பாருங்கள். சின்ன பிள்ளைய வெளியூர் சட்டியெல்லாம் கிராமத்து சட்டியெல்லாம் அந்த நேரமே வருது. சின்ன பிள்ளை பெரிய பாட்டி, பாட்டினா 90 வயசு பாட்டி, அவங்களும் அந்த சட்டி எடுத்துக்கிட்டு ஆடி வர்றப்ப நமக்கு மாரியாத்தாவே நேரம் வர்றா. நம்ம ஊர் மாரியாத்தா வந்து நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பா. அவள் வந்து நம்மளை வந்து கண்கலங்க வைக்க மாட்டாள். விருதுநகர் வந்து பிரசித்தி பெற்ற மாரியம்மன். நமது உலகம் முழுசும் எங்கே இருந்தாலும் அந்த மாரியாத்தாவை நினச்சி ஒரு நேத்து கடன் போட்டு வந்தீங்கன்னா அவள் வந்து அதை வந்து முடித்து கொடுப்பா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.